ഭൂം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്ഭഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാൻ ഭൂം ആദിത്യയഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമഃ. പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപു വണക്കം. ആസ്ട്രോ 360 നികഴ്ചിയിൽ പൽവേറെ വിഷയങ്ങളെ പാത്തുകിട്ടിരുന്നാൽ കൂടെ കടന്ന നികഴ്ചിയിൽ അത്திவரதரை பத்தி பேசும்பொழுது அத்திவரதருடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கும் பொழுது அத்திவரதருக்காக நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த பூஜை பொருளை என்ன பண்றது, இல்லை நவதானியமோ அல்லது வேறு வகையான பிரசாதங்களோ அல்லது சாமிக்கு படைக்கப்பட்ட நெய்வேத்தியம் கொடுக்கப்பட்ட அந்த பிரசாதங்களை நம்ம கடைசியில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே அத்திவரதர் நீருக்குள்ள இருந்து நமக்கு வந்து தரிசனம் கொடுக்கறதுனால, தொடர்ந்து 40 வருஷங்களாக நீருக்கு அடியிலேயே இருக்கிறதுனால, அத்திவரதருக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், பிரசாதமாக இருந்தாலும் அல்லது வேறு வகையான பொருட்களாக இருந்தாலும், அந்த பொருட்களை மீதியான பொருட்களை ஏதாவது ஒரு ஜலத்தில் அதாவது தண்ணீரில் கொண்டு போய் போடணும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த தண்ணீரில் போடுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் வாட்டர் என்று சொல்லக்கூடிய நிலையான நீர், அதாவது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நீர், அதாவது கிணறு, குளம், ஏரி இந்த மாதிரியான அல்லது கடல் இந்த மாதிரியான நீர் நிலைகளில் போடலாம். ஆற்றுல வந்து எக்காரணத்தை கொண்டு போடக்கூடாதுங்க. அது ஓடுகிற தண்ணீராக இருக்கிறதுனால அந்த ஆற்றுல போடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் மட்டும் போகாமல் யோகங்களும் சிதறி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அத்திவரதருக்கு படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் அத்திவரதருக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நீங்கள் வந்து ஓடுகிற தண்ணீரில் போடாமல் நிற்கிற தண்ணீரில் போடுறது நல்லது. அதாவது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அத்திவரதரை தரிசனம் வைக்கிறது அஷ்டமி நாளில் வச்சுக்கலாமா, அஷ்டமியில் தரிசனம் பண்ணும் பொழுது அத்திவரதருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குமா, அல்லது நான் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அதாவது நீங்கள் தரிசனம் வச்சுக்கக்கூடிய அந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருந்ததுன்னு வைங்களே, இந்த சந்திராஷ்டிரம தினத்தில் நான் வந்து அத்திவரதரை தரிசனம் பண்ணினேன் அப்போ அதனால் நல்லது நடக்குமா, சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலையால் நமக்கு அதாவது பாதிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சந்திராஷ்டிரமத்தை பற்றி எந்த அளவுக்கும் எல்லளவுக்கும் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாங்க. அத்திவரதரை பொறுத்தளவுக்கு கடந்த நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருக்கேன், அஷ்டமியாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் ஆகாத திதியாக இருந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் பிரதமையாக இருந்தாலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் அத்திவரதரை எந்த நேரமாக இருந்தாலும் தரிசனம் பண்ணலாம், அது நல்லது. நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, தமிழ் வருடம் 60 வருஷங்களில் பிகாரி வருஷத்தில் எழுந்தருளியுள்ள இந்த அத்திவரதரை வந்து தரிசனம் பண்றது எந்த நாளாக இருந்தாலும் தரிசனம் பண்ணலாம். 40 வருடங்களுக்கு ஒரு முறை வெறுமனே 48 நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் மட்டும் காட்சி தரக்கூடிய இந்த அத்திவரதரை அந்தி பொழுதாக இருந்தாலும் சரி, அதிகாலை பொழுதாக இருந்தாலும் சரி, அஷ்டமியாக இருந்தாலும் சரி, தரிசனம் வச்சுக்கிறது நல்லது. இந்த 48 நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அருள் பாலிக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த விக்கிரமாகத்தான் அத்திவரதர் இருந்துட்டு இருக்கிறாருங்க. அத்திவரதரை தரிசனம் பண்ண முடியாத பாக்கியவான்களும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வீட்டில் அத்திமரம் இருந்தாலோ அல்லது உங்களுடைய விவசாய பூமியில் அத்திமரம் இருந்தாலோ அல்லது அத்திமரம் சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலோ அந்த பொருளை வச்சு கூட நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு சிறு அத்திமர கட்டையை எடுத்து கூட அதுக்கு நிறசொம்பு தண்ணி அதாவது மண் சொப்புல தண்ணீர் வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். இந்த பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீர் அந்த மண் சொப்பு வேறு ஏதாவது நெய்வேத்தியம் செய்யப்பட்ட அல்லது படைக்கப்பட்ட பொருட்களை வந்து ஏதாவது ஏரி அல்லது குளத்துல வந்து போட்டுடலாம். அந்த ஏரி குளம் கிடைக்காதவங்க கிணறு அல்லது கடல்ல போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான படைக்கப்பட்ட பொருட்களை வந்து எத்தனை நாள் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட காலையில ஒரு சகோதரி கேட்கிறாங்க, எனக்கு அத்திவரதருக்கு படைக்கப்பட்ட அந்த நவதானியத்தை வந்து எடுக்கிறதுக்கே மனசு இல்லைங்க, அது இருந்துகிட்டே இருக்கட்டுமே அப்படின்னு கேட்கிறாங்க. நம்மளுடைய சௌகரியத்துக்காக நாம் எதுவும் பண்ண முடியாது. சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட ஆகம விதிகளையும் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்ட ஒரு சில அடிப்படையான விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் நாம கடைபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அத்திவரதருக்கு படைக்கப்பட்ட அந்த பொருட்களை அதிகபட்சம் 48 நாள் அல்லது 27 நாள் அல்லது 21 நாட்களுக்குள்ளாக எடுத்துக்கணும். இந்த 48 நாள் அல்லது 27 நாள் அல்லது 21 நாள் வந்து உங்களுக்கு சரியான வகையில் கணக்கு வைக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். எந்த நாளாக இருந்தாலும் 10 பொதுவாக அடுத்து வரக்கூடிய இந்த மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய 17 தேதி அத்திவரதருடைய தரிசனம்
தரிசனத்தினுடைய கடைசி நாளாகிய இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பொருட்களை வச்சிருக்கலாம். ஆகஸ்ட் 17க்கு அடுத்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி அதிகாலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளாக அத்திவரதருக்கு படைக்கப்பட்ட பொருட்களை, பூஜை பொருட்களை வந்து ஏதாவது அது நம் முன்னாடி சொன்ன மாதிரி குளம் அல்லது ஏரி அல்லது கிணறு அல்லது கடல்ல போட்டுடலாம். அதாவது 48 நாள் கணக்கு வைக்க முடியாதவங்க, 27 நாள் கணக்கை கடைபிடிக்க முடியாதவங்க, 21 நாள் கணக்கு கடைபிடிக்க முடியாதவங்க, கடைசி 1 நாள் மட்டுமாவது அத்திவரதருக்கு நீங்க பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி அத்திவரதரை வந்து தரிசனம் பண்ணி அல்லது அத்திவரதரை வந்து வீட்டிலேயே பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது அந்த பொருட்களை ஆகஸ்ட் 18 காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணிக்குள்ளாக இந்த மாதிரியான நீர்நிலைகளில் போடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உறுதிபட தெரியப்படுத்துறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமான ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள், ஒவ்வொரு விதமான இயக்கங்கள், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கும். அதற்கு நம்ம எந்தெந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரியான வழிபாடு, அதாவது காசு பணம் சேரணுமா, செல்வம் சேரணுமா, கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணுமா, திருமணம் நடக்கணுமா, தடையில்லாத வெளிநாட்டு பயணம் அமையணுமா, தீர்க்க ஆயுள் அதாவது திடகாத்திரமான திரேகமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை அத்திவரதருக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் ஆசீர்வாதமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த அனுகிரகங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.